செவிவலி தொடு சிகிச்சை, அதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. இங்கிலீஷில் இதுக்கு பேர் அனாட்டமிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பேருங்க. பொதுவாக ஒரு வியாதின்னு ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஒரு மருந்து தருவாங்க, மாத்திரை தருவாங்க, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குப்பஞ்சர், நீரோ தெரப்பி, முத்திரை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, ஒரு நோயினா ஏதாவது ஒன்று கொடுக்காம ஒரு மருத்துவம் நீங்கள் போயிருப்பீங்களா இது வரைக்கும்? அட்லீஸ்ட் தொட்டாவது குணப்படுத்துவாங்க, பக்கத்தில் வந்து உடம்புல ஒரு ஏதோ இடத்துல தொடுவாங்க. இந்த செவி வலிக்கிற இந்த மருத்துவத்தில் அது கூட கிடையாது. மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குப்பஞ்சர், நீரோ தெரப்பி, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமையே உங்க நோயை குணப்படுத்த முடியும். அதனால் நான் வந்து இந்த மருத்துவத்தில் நான் இங்கே தான் உட்காந்துருக்க போகிறேன், நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்க போகிறீங்க. இப்போ வந்த அத்தனை பேர்த்துக்கிட்டையும் உங்கள் பேர், ஃபோன் நம்பர் தான் கேட்டமே தவிர உங்கள் நோயை பற்றி நான் கேட்கவே இல்லை, தேவையில்லை. உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மருத்துவத்தில் மருந்து, மாத்திரை, யோகா, பயிற்சி, தியானம், அக்குப்பஞ்சர், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் உங்கள் நோய் குணமாகும், ஆச்சரியமாக இருக்கும். நான் 30 வருஷமாக சக்கரை நோய்க்காக இன்சுலின் போட்டிருக்கிறேன், குணமாகும்னு கேட்டால் குணமாகும். கேன்சர் இருந்தாலும் குணமாகும், எய்ட்ஸ் இருந்தாலும் குணமாகும், தைராய்டு, இது மாதிரி எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் தொடாமல் கூட குணப்படுத்த முடியும். நீங்கள் யாராலும் இல்லை நான் மாத்திரை சாப்பிட்டு தான் குணப்படுத்திக்குவேன், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நீங்கள் பயிற்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சங்கல்பம் இருக்குங்களா? அது கிடையாது. உங்களுக்கு தேவை உங்கள் நோய் குணமாகணும். இதுக்கு எனக்கு தேவை 4 மணி நேரங்க. 4 மணி நேரம் நான் பேசுவேன், நான் பேச நீங்கள் கேட்க போகிறீங்க, கேட்டால் போதும். அடுத்த சந்தேகம், நீங்கள் பேசி நான் கேட்குறதுனால என் நோய் எப்படி குணமாகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவை நோய் குணமாகணும், அது ஆகும். சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த 2 மணிக்கு இந்த பயிற்சி முடிஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். 2 மணிக்கு மேலே அப்படியெல்லாம் குணம் ஆகாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுங்க. நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இங்கே இந்த கூட்டத்துக்கு மருத்துவர்கள் வந்திருந்தாலும், 2 மணிக்கு மேலே இந்த மாதிரி குணமாகாது, பேச்சுனால குணப்படுத்த முடியாது, மருந்து மாத்திரை கொடுத்து தான் குணப்படுத்த முடியும், இல்லை யோகா செஞ்சு தான் குணப்படுத்த முடியும், அக்குப்பஞ்சர் செஞ்சு தான் குணப்படுத்த முடியும்னு யாராவது சொன்னால் அவங்களுக்கு 2 மணி சொல்ல முடியுங்க. அப்போது நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, நம்மளுடைய ஆசை என்னென்னா, நமக்கு நோய் குணமாகணும், அது கண்டிப்பாக ஆகும். சர்க்கரை நோயாளிகள் யாராவது இருந்து வந்திருந்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே நீங்கள் சர்க்கரை கிடையாது, 3 நேரம் இனிப்பு சாப்பிடலாம், இனிமேல் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம், இன்சுலின் போட வேண்டாம். இதுமா இல்லை நான் ஒரு மருந்து கொடுத்து உங்கள் நோய் குணப்படுத்தணுமா? அதனால் இந்த மருத்துவத்தை பற்றி நான் பேச ரொம்ப பில்டப் கொடுக்குற மாதிரியும் இன்னும் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை பற்றி எல்லாம் பேச போகிறதில்ல, நேரடியாக நான் மருத்துவத்தை ஆரம்பிச்சிடுறேன். 4 மணி நேரம் நான் தான் பேசுவேன், உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது. உட்காந்து கேட்குறது மட்டும்தான் உங்கள் வேலைங்க. கேளுங்க, உங்கள் நோயை பற்றியெல்லாம் நீங்கள் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கவுங்க நோயை நீங்களே வச்சுக்கோங்க. 2 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எத்தனை வேணாலும் கேட்கலாம், எத்தனை மணி நேரம் வேணாலும் கேட்கலாம், எல்லாத்துக்கும் நான் போங்க. அது சைக்கலாம் இல்லை டெக்னிக்கலாக யார் என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். 2 மணிக்கு மேலே, 2 மணி வரைக்கும் தயவு செய்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். ஏன்னா உலகத்தில் நோயின்னு என்ன, எத்தனை நோய்கள் இருக்குது, அதுக்கு எப்படி குணப்படுத்த முடியுங்கிறத எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக 2 மணிக்குள்ளே உங்கள் நோயெல்லாம் வந்துடும். என்னோடய நோயை பற்றி குணப்படுத்துறதுக்கு டெக்னிக் சொல்லி தருவாங்களா அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாங்க. 2 மணிக்குள்ளே உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் கவர் ஆகும். 2 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் யாருக்கு வேணாலும் எந்த நோய் வேணாலும் குணப்படுத்தலாம். கேன்சர் இருந்தாலும், எய்ட்ஸ் இருந்தாலும், எந்த விதமான நோய் இருந்தாலும், உலகத்தில் குணப்படுத்தவே முடியாத நோயாக இருந்தால் கூட இந்த மருத்துவத்தால் குணப்படுத்த முடியும். அப்போ இந்த மருத்துவத்தால் என்னென்னலாம் குணப்படுத்த முடியாது? அவசர கால எமர்ஜென்சி குணப்படுத்த முடியாது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கத்தி எடுத்து குத்திட்டாங்க, துப்பாக்கியில் சுட்டாங்க, இந்த மாதிரி வெளியிருந்து வர நோய்களை குணப்படுத்த முடியாது. ஆனால் உள்ளிருந்து வர நோய்களான சர்க்கரை, ஆஸ்துமா, பிபி, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், முழங்கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, இந்த மாதிரி எல்லா வித இந்த மருத்துவத்தை குணப்படுத்தலாம். வெளியிருந்து எக்ஸ்டர்னலாக வர நோய்களை மட்டும் குணப்படுத்த முடியாது. அது என்னங்கிறது நீ கடைசியாக தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் நான் டைரெக்டாக மருத்துவத்துக்கு போயிடுறேன். இந்த மருத்துவத்தில் மருந்தும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, வெறும் பேச்சு மட்டும்தான். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளோதாங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் செல் இருந்ததுன்னா அதெல்லாம் சைலண்ட்டில் போட்டுட்டு வேறு எந்த கவனமும் இல்லாமல் நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க. 2 மணிக்கு மேலே யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாங்க.